ஹா ஹா வெல்கம் டு காடேவோ. ஸோ இந்த எபிசோடில் வந்து நம்ம வந்து நெஸ்டட் கன்ஸ்ட்ரக்ஷன், நெஸ்டட் இஃப் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த நெஸ்டட் இஃப் அப்படின்னா என்னென்னா, ஒரு இஃபுக்குள்ளே இன்னொரு இஃப் கண்டிஷனை கொடுத்தோன்னா அதுக்கு பேர் தான் வந்து இந்த நெஸ்டட் இஃப். ஓகே, ஸோ கேட்குறதுக்கு அப்படியே ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கான்செப்டும், அது சிம்பிளான கான்செப்ட் தான். நான் என்ன சொன்னால் அதே தான், லைக் ஒரு இஃப் கண்டிஷன் இருக்கு, அதில் வந்து காலி பேசஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்குள்ளே என்ன கொடுத்தாலும் அது வந்து இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்துருந்தோம். இது வந்து நார்மல் இஃப். இப்போ அந்த உள்ளே இருக்கிற அந்த கர்லி பிரேஸ்க்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து திருப்பியும் ஒரு இஃப் வச்சிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் நெஸ்டட் இஃப். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, ஸோ இதுக்கு வந்து என்னென்னா, இந்த எபிசோடில் வந்து நெஸ்டட் இஃப்ஸை வந்து எப்படி இது பண்ணணும், அதுக்கு சின்டாக்ஸ் என்னங்கிறதான் பார்ப்போம். ஸோ அதோட சேர்த்து வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராமே செஞ்சு பார்க்கலாம். அது என்ன ப்ரோக்ராம்னா, வந்து நான் கடைசி எபிசோட்லேயே சொன்ன மாதிரி லீப் இயருக்கான ப்ரோக்ராம். ஓகே, ஸோ ஒரு இயர் நம்ம இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு லீப் இயரா இல்லையா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ரோக்ராம் வந்து எழுத போகிறோம். இதுக்கு வந்து நம்ம இந்த நெஸ்டட் இஃப் அப்படிங்கிற அந்த கான்செப்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இஃப்புக்குள்ளே இன்னொரு இஃப் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு போய் அதோட சின்டாக்ஸ் பார்த்துக்கோமா. ஸோ நம்ம நார்மல் இஃப்புக்கு ஏற்கனவே பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இஃப்பு அப்புறம் இங்கே கண்டிஷன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் இங்கே கர்லி பிரேஸை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும், இதுக்குள்ளே நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் அதை அப்படியே ரன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் ரைட்டா. ஸோ இப்போ இந்த கண்டிஷனுக்கு வேறு என்ன கண்டிஷன் கொடுக்கலாம் நீங்களே சொல்லுங்களேன். சரி, 5 is greater than 3, ஒரு ட்ரூவான கண்டிஷன். சரி ஓகே, ஸோ இது உள்ளே இருக்க இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இங்கேயும் திருப்பி வந்து யூஸ்வலாக இங்கே வந்து ஒரு பிரிண்ட் எஃப், ஸ்கேன் எஃப், இல்லை வேறு என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்போம் ரைட்டா. a = b, b = c, ரெண்டையும் ஆட் பண்ணு, பிரிண்ட் பண்ணு, இது வேணால் கொடுக்கலாம் ரைட்டா. யூஸ்வலாக அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் ஏதோ ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸையும் இங்கே கொடுப்போம். இப்போ இது உள்ளேயும் திருப்பி இன்னொரு ஒரு இஃப் வந்துச்சு, அதுக்கு ஒரு கண்டிஷன் வந்துச்சு, சரி கண்டிஷன் வந்துச்சு, அப்புறம் அதுக்கு ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துச்சு, அது ட்ரூவாக இருந்தால் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு அப்படின்னா இந்த கான்செப்டுக்கு பேர் தான் நெஸ்டட் இஃப். ஓகே, ஸோ இப்போ இந்த கண்டிஷன் வந்து என்ன வச்சுக்கலாம், நம்மளோட 3 வந்து கிரேட்டர் தேன் 0 இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நான் இங்கே சும்மா 3 > 0, 5 > 3 சொல்லிட்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஆப்வியஸாக நம்ம லாஸ்ட் எபிசோடில் பார்த்த மாதிரி நீங்கள் நம்பர்ஸ் பல வேரியபிள்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டா. ஸோ a > b இருந்துச்சுன்னா, a > b இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி நம்ம வந்து எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டா. ஸோ இப்போ ஒரு நம்பர் வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா செக் பண்ணிக்கணும்னு பார்த்தோம், அந்த நம்பரை 2 டிவைட் பண்ணுறா வர ரிமைண்டர் 0 இருந்துச்சுன்னா அது ஈவன் பார்த்தோம். ஸோ n > 2 = 0 இருந்துச்சுன்னா இதை பண்ணு. அந்த மாதிரி வேரியபிள்ஸை வச்சு நம்ம வந்து கண்டிஷனை கொடுத்துக்கலாங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இங்கே வந்து பிரிண்ட் எஃப் என்ன சொல்ல, ட்ரூ நெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதெல்லாம் வந்து வேரியபிள்ஸாக ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஏ, இது வந்து பி, அடுத்து இது திருப்பியும் பி, இப்படி வச்சுக்கலாமா. ஸோ இப்போ வந்து நம்ம ஏபின்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கு வேல்யூஸ் கொடுப்போம். ஸோ ஏ வந்து 5 அண்ட் பி வந்து பிஎம் இல்லையா. ஸோ பி வந்து தான் வேல்யூ சொல்லுவோம், -4. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 > -4 ஆமாம் ட்ரூ. ஸோ அப்போ இது உள்ளே இருக்க எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். இது உள்ளே வரும் என்ன இருக்குது, இஃப் b > 0, பியோட வேல்யூ என்ன, -4. -4 > 0 இல்லை ரைட்டா. ஸோ அப்போ இது உள்ளே இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகாது, இதுக்கு அடுத்து போக இதுக்கு அடுத்து எதுவுமே இல்லை. ஸோ ப்ரோக்ராம் முடிஞ்சிடும் ரைட்டா. இதுதான் வந்து நடக்கும். ஸோ இதுக்கு எதுவுமே அவுட்புட் வராது, ரன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எந்த அவுட்புட்மே வரல. ஓகே, ஸோ அதனால் ப்ரோக்ராம் கரெக்டாக பண்ணிடுவோம். இதே இது நம்ம இப்போ இங்கே ஒரு இஃப் இருக்கா, இந்த இஃப்புக்கு ஒரு எல்ஸ் போடலாம் ரைட்டா. இஃப் எல்ஸ்ன்னு பார்த்துருந்தோம், இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ரைட்டா. ஸோ இதில் என்ன கொடுக்கலாம், இஃப் bs = 0, சும்மா ஏதோ ஒன்று கொடுக்கணுங்க, இன்னைக்கு கண்டிஷன் கொடுக்கணும் கூட அவசியம் இல்லை, சும்மா ஏதோ சேம் கொடுக்கணும், பிரிண்ட் எஃப் எல்ஸ் இஸ் எக்ஸிக்யூட்டட்னு கூட கொடுக்கலாம், எல்ஸ் இஸ் எக்ஸிக்யூட்டட். ஓகே, ஸோ இப்போ இந்த வெளியில் இருக்க அந்த இஃப்க்கு ஒரு எல்ஸ் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி இங்கே உள்ளேயும் ஒரு இஃப் இருக்குது, இந்த இஃப்க்கு ஒரு எல்ஸ் வச்சுக்கலாம் இல்லையா. ஸோ எல்ஸ் இங்கே b > 0 இருந்தால் அதை வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறேன் இல்லையா, இங்கே வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா பிரிண்ட் நெகட்டிவ்னு சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகே,
ஸோ அதனால் நான் இங்கே உள்ளே கொடுத்துருக்க அந்த இஃப்க்கு வந்து எல்ஸ் வச்சுக்கலாம், எல்ஸ் இஃப் வச்சுக்கலாம், எத்தனை எல்ஸ் இஃப்னாலும் வச்சுக்கலாம். நம்ம லாஸ்ட் எபிசோட் எல்ஸ் இஃப் எல்ஸ் மூணையும் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் இங்கே இருக்க எல்லா இஃப்க்கும் நம்ம வந்து ஒரு எல்ஸ் இஃப் எல்ஸை வந்து வச்சுக்கலாம். அதுவும் வந்து ஆப்ஷனல் தான், வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இஃப் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு இஃப் மட்டும் தான், இஃப்க்குள்ளே இன்னொரு இஃப் மட்டும் வச்சுருந்தோம், அப்பயும் எக்ஸிக்யூட் ஆக தான் செஞ்சுது ரைட்டா. ஸோ அதனால் இஃப் இருந்தால் கண்டிப்பாக எல்ஸ் இஃப் எல்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எல்ஸ் இஃப் எல்ஸ் ரெண்டும் இருக்கணும்னா இஃப் கண்டிப்பாக இருந்தாகணும். ஓகே, ஸோ இதுதான் ப்ரோக்ராமு, ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த கேஸில் வந்து நெகட்டிவ்ங்கிறது ப்ரிண்ட் ஆகுது ரைட்டா. ஏன் ப்ரிண்ட் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு ஏ கிரேட்டர் தன் பியான்னு செக் பண்ணுது. ஆமாம், ஃபைவ் இஸ் கிரேட்டர் தன் மைனஸ் ஃபோர் உள்ளே வருது. இஃப் பி இஸ் கிரேட்டர் தன் ஜீரோவா, இல்லை மைனஸ் ஃபோர் வந்து ஜீரோவோட சின்ன நம்பர். ஸோ எல்ஸ் பார்ட்க்கு வந்து எல்ஸ் பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுது, அவ்வளோதான் சிம்பிளான லாஜிக். ஸோ இஃப்புக்குள்ளே இன்னொரு இஃப் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் நெஸ்டட் இஃப். அந்த இஃப்க்கு ஒவ்வொரு இஃப்க்கும் வந்து ரெஸ்பெக்டிவாக எல்ஸ் இஃப் எல்ஸ் வந்து இருந்துக்கலாம், அது வந்து ஆப்ஷன். இவ்வளோ தான், இதுதான் வந்து நெஸ்டட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ கான்செப்ட் இவ்வளோ தான். இதை வச்சு ஒரு இயரை வந்து லீப் இயராக இல்லையாங்கிறதுக்கான ப்ரோக்ராம் வந்து எழுத போகிறோம். இதுவும் வந்து இந்த சி ப்ரோக்ராமிங் லேபில் வந்து நம்மளுக்கு கேட்குற ப்ராக்டிக்கல்ஸ்க்கு கேட்குற ஒன் ஆஃப் தி ப்ரோக்ராம்ஸாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் அப்படியே எரேஸ் பண்ணிட்டு நம்ம அந்த ப்ரோக்ராம் போகலாம். ஓகே, ஸோ வாய்ட் மெயின் இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்டீஜர் இயரை வந்து இன்புட்டாக வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இன்டீஜர் இயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகே, ஒரு இயரை இன்புட்டாக வாங்குகிறோம், அதுக்கு ப்ரிண்ட் எஃப் கொடுக்குறேன், என்டர் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். ஓகே, அடுத்து அந்த இயரை இன்புட்டாக வாங்கணும் இல்லையா, அதுக்கு ஸ்கேனர் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இன்டீஜர் தான் இயரு, ஸோ பர்சன்டேஜ் டிங்கிற ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதில் என்ன வேல்யூவை இன்புட்டாக வாங்குகிறோம், இயர். ஸோ இப்போ இந்த ஸ்கேன் ஆஃப் என்ன பண்ணுது, இயருங்கிறதோட அட்ரஸ்க்கு போகுது, ஏன்னா ஆம்பசன் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம் ரைட்டா. ஸோ ஆம்பசன் இயர்னால் இயர் அப்படிங்கிற அந்த வேரியபிளோட அட்ரஸ்க்கு போய் ரேமில் அந்த இடத்துல இன்புட்டாக கொடுக்குற அது ஸ்கேன் பண்ணுற வேல்யூவை ஸ்டோர் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ இன்புட் வாங்கி முடித்தாச்சு ரைட்டா. ஸோ இன்புட் இஸ் டன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து செக் பண்ண போகிறோம் லீப் இயர் அலியான். ஸோ செக் லீப் இயர், இதுக்கு தான் நம்ம வந்து அப்போ பார்த்தா அந்த நெஸ்டட் இஃப் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ண போகிறோம். நம்ம அதை யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு லீப் இயர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ரைட்டா. ஸோ லீப் இயர்னா என்ன, லீப் இயருங்கிறது வந்து யூஸ்வலாக வந்து ஃபோர் ஆல் டிவிசிபிள் ஆகிற எல்லா இயர்ஸும் லீப் இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. 2016 ஒரு லீப் இயர், 2020 ஒரு லீப் இயர், 2014 ஒரு லீப் இயர், இந்த மாதிரி 2014 இல்லை 2012 ஒரு லீப் இயர், இது மாதிரி சொல்லிட்டே போகலாம். இது எல்லாமே வந்து ஃபோர் ஆல் டிவிசிபிள் ஆகிற இயர்ஸ். ஓகே, ஆனால் இப்போ வந்து நம்ம 1800 அப்படின்னு சொல்லிட்டு 1800 அப்படிங்கிற ஒரு இயரை வந்து எடுத்துக்கிறோம். இது லீப் இயரான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது வந்து ஒரு லீப் இயர் கிடையாது. அது ஏன் அப்படின்னா இன்னொரு ஒரு கண்டிஷன் இங்கே வைக்கிறாங்க. ஒரு இயர் வந்து 100 டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா லைக் சென்ச்சுரிஸ் 2000, 1900, 1800 இதெல்லாமே வந்து 100 டிவைட் ஆகிற ஒரு நம்பர் ரைட்டா. இதெல்லாமே வந்து 4 டிவைட் ஆகும், ஆனால் இதெல்லாம் வந்து லீப் இயர் கிடையாது. ஸோ அப்போ எப்படி வந்து ஒரு இயர் வந்து லீப் இயராக இல்லையா கண்டுபிடிக்கலாம். ஓகே, இதெல்லாம் 4 டிவைட் ஆகுது, ஆனால் இதெல்லாம் லீப் இயர்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறோம் ரைட்டா. அப்போ எப்போ வந்து ஒரு இயரை வந்து லீப் இயர்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. ஒரு இயர் வந்து 100 டிவைட் ஆகுது அப்படின்னா அது 400 டிவைட் ஆகணும். அப்படி 400 டிவைட் ஆச்சுன்னா அப்போ தான் அது ஒரு லீப் இயர்னு சொல்ல முடியும். ஓகே, ஸோ இதுதான் கான்செப்டு. ஏன்னா இப்போ 1800 அந்த இயர் வந்து 4 டிவைட் ஆகுது, 100 டிவைட் ஆகுது, ஆனால் 400 டிவைட் ஆகாது ரைட்டா. ஸோ அது 400 டிவைட் ஆகணும் இஃப் அந்த இயர் வந்து 100 டிவிசிபிளாக ஆச்சுன்னா. இல்லை மற்றபடி சும்மா நார்மல் நம்பர்ஸ் தான், அது சென்ச்சுரிஸாக இல்லை அப்படின்னா 2016, 2012, 2024 இந்த மாதிரி இயர்ஸ்க்கெலாம் சும்மா நம்ம 4 டிவிசிபிளாக இல்லையான்னு செக் பண்ணாலே போதும். ஓகே, ஸோ இது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுதா, ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான், அவ்வளோலாம் காம்ப்ளெக்ஸ் கிடையாது. நம்ம நார்மல் இயர்ஸ்னால் 2024 அந்த மாதிரி சும்மா நார்மல் இயர்ஸ்னால் வந்து 4 டிவிசிபிள் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணால் போதும். இதே இது ரெண்டு ஜீரோவில் முடியறது, 100 டிவைட் ஆகிற இயர்ஸ், சென்ச்சுரிஸாக வர இயர்ஸ், ஏன்னோ 100, 200, 100 இயர்ஸ் வந்து சென்ச்சுரின்னு சொல்லுவோம்ல. ஸோ 1900 அப்புறம் 2000 இந்த மாதிரி 100 வர இயர்ஸில் நம்ம வந்து 4 டிவிசிபிலிட்டி செக் பண்ணால் எல்லாத்துக்குமே ட்ரூவாக தான் வரும். ஸோ அதனால் அதை நம்ம செக் பண்ண முடியாது, அதுக்கு பதிலாக 400 டிவைட் ஆகுதாங்கிறத செக் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். இதை வந்து நம்ம நெஸ்டட் இஃப் கான்செப்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம்.
ஓகே. ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட அந்த இயர் வந்து இன்புட்டாக வாங்கி வச்சுருக்கோம், ரைட்டா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். இது என்ன பண்ண போகுதுன்னா, அந்த இயர் வந்து 100 டிவைட் ஆகுதான்னு செக் பண்ண போகுது. ஓகே, அது 100 டிவைட் ஆச்சுன்னா 400 டிவைட் ஆகணும், அப்படி ஆகலைன்னா அது வந்து ஒரு லீப் இயர் கிடையாதுன்னு சொல்கிறோம். இதுதான் கான்செப்டாக பார்த்துடணும், ரைட்டா? ஸோ ஒரு நம்பர் இருக்குது, அதாவது இந்த கேஸில் இயர். அந்த இயர் வந்து நம்பர் வந்து இன்னொரு நம்பரால் டிவைட் ஆகுதா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிப்போம்? அதுதான் வந்து நம்ம ஆர்டர் ஈவன் சொல்லிட்டு போன எபிசோடில் பார்த்துக்கணும், ரைட்டா? ஸோ ஆர்டர் ஈவனுக்கு வந்து 2 டிவைட் ஆகுதான்னு பார்த்தோம். ஸோ ஒரு நம்பர் மாடிலோ 2 ரிமைண்டர் 2 வந்து ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தம் அது பர்ஃபெக்டாக டிவைட் ஆகுதுன்னு பார்த்துருந்தோம், ரைட்டா? ஸோ இப்போ 5 இருக்குது, 5 2 டிவைட் பண்ணுறோம். 5 மாடிலோ 2, 2 2 4, ரிமைண்டர் 1. ஸோ ரிமைண்டர் 1 வருதுன்னா அதுக்கு அர்த்தம் வந்து இது பர்ஃபெக்டாக டிவைட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், ரைட்டா? ஸோ டிவிசிபிள் ஆகாது. ஸோ ஒரு நம்பர் பர்ஃபெக்டாக டிவிசிபிள் ஆகணும்னா அது டிவைட் பண்ணால் வர ரிமைண்டர் 0 வரணும். இதுதான் மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்ட் தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம், ஓகே? ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட இயர் இருக்குல்ல, இயர் வந்து மாடியுலோ போட்டு 100 அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். ஸோ இயர் மாடியுலோ 100னா இயரை 100 டிவைட் பண்ணால் வர்ற ரிமைண்டர் இருக்குல்ல அது ஈக்குவல் டு 0 இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தம் அந்த இயர் வந்து 00 முடியுது, செஞ்சுரி இயர், ஆர் அது வந்து 100 டிவைட் ஆகுதுன்னு சொல்கிற அர்த்தம். இப்படி 100 டிவைட் ஆச்சுன்னா இன்னொரு கண்டிஷன் பார்த்துருந்தோம், ரைட்டா? அது என்னது? அது வந்து 400 டிவைட் ஆச்சுன்னா தான் அது வந்து ஒரு லீப் இயர். ஸோ இஃப் நம்மளோட இயர் வந்து மாடியுலோ போட்டு 400 போகிறேன், ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா அந்த கேஸில் நம்ம வந்து அது ஒரு லீப் இயர்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ பிரிண்ட் லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன், ஓகே? எல்ஸ் அது வந்து 400 டிவைட் ஆகலை ஆனால் 100 டிவைட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் 1700, 1900 இந்த மாதிரிலாம் பார்த்துருந்தோம், ரைட்டா? ஸோ அந்த கேஸில் நம்ம வந்து என்ன பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நாட் அ லீப் இயர்னு பிரிண்ட் பண்ணுறோம், ஓகே? ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன். இங்கே வந்து ஒரு நெஸ்டட் இஃபை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லா கேஸையும் இது சால்வ் பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த கேஸில் இயர் மாடியுலோ 100 போட்டிருக்கேன், அப்போ 1600, 1700 இந்த மாதிரி 00 முடிகிற 100 டிவைட் ஆகிற அந்த இயர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து நான் வந்து ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். இப்போ 2024, 2016 இந்த மாதிரி நான் வந்து இயர்ஸ் எடுத்தேன், வேல்யூஸாக இன்புட் கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து அவுட்புட் நம்மளுக்கு தராது, ரைட்டா? ஸோ அந்த கேஸ்க்கு ஒரு எல்ஸ் கிளாஸ் எழுதுறோம். அது என்னென்னா, இந்த இயர் மாடியுலோ 10 0 இல்லை அப்படின்னா அந்த கேஸ்க்கு என்ன பண்ணணும், அதாவது 2026, 2024 இந்த மாதிரி இயர்ஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே எழுத போகிறோம். அதுக்கு என்ன செக் பண்ணணும், அது 4 டிவைட் ஆக தான் செக் பண்ணணும், ரைட்டா? ஸோ இஃப் நம்மளோட இயர் மாடியுலோ 4 போட்டால் ஈக்குவல் டு 0 வருதா, அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பிரிண்ட் ஆஃப் கொடுத்து இதே மாதிரி லீப் இயர்னு கொடுக்க போகிறோம், இல்லைன்னா அது இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு அப்படியே நான் இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக பண்ணுறேன், ஆ பண்ணிட்டேன், ஓகே? ஸோ திரும்பிக்கே பேசிக்கலாம், சும்மா தானுங்க, விடுங்க, அவ்வளோதானே, எல்லாம் வந்துருச்சு, முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ப்ரோக்ராம். ஸோ இது வந்து ஒரு இயர் இன்புட்டாக வாங்கி அது லீப் இயராக இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ண போகுது, ரைட்டா? இப்போ அதை ரன் பண்ணி நம்ம எல்லா டெஸ்ட் கேஸையும் கொடுத்துரு, செக் பண்ணி பார்த்துடலாம். என்டர் அ இயர் ஃபஸ்ட் ஈஸியாக கொடுப்போமா, 2000 கொடுப்போமே, லீப் இயர் சொல்லிடுச்சு கரெக்டாக, சரி ஓகே, திருப்பி ரன் பண்ணோம், ஓகே. இப்போ என்ன கொடுக்கலாம், 2017, இது லீப் இயர் கிடையாது, நாட்டை லீப் இயர் கரெக்டாக சொல்லு, ஓகே. இப்போ திருப்பி ரன் பண்ணோம், வேறு ஏதாவது ஒரு கஷ்டமான கேஸ், ஆ நம்ம அந்த 1700, 900 பார்த்தோம்ல, இது வந்து 100 டிவைட் ஆகும் ஆனால் இது வந்து ஒரு லீப் இயர் கிடையாது, ஏன்னா 400 டிவைட் ஆகாது. ஸோ இந்த கேஸில் ஃபெயில் ஆகும். ஸோ இங்கே ஃபெயில் ஆகி அது எல்ஸ் கிளாஸில் வந்து நாட்டல் லீப்பியர்னு பிரிண்ட் பண்ணும், நாட்டல் லீப்பியர் பிரிண்ட் பண்ணிடுச்சு, ஓகே? ஸோ அப்போ இதுதான் வந்து எல்லா டெஸ்ட் கேஸஸும் இது எல்லாத்தையுமே வந்து இது சால்வ் பண்ணுது, ஓகே? ஸோ வேணால் வேறு என்ன டெஸ்ட் கேஸஸ் இருக்கும், 2012 லீப்பியர் எல்லாம் கரெக்டாக சொல்லுங்க, ப்ரோக்ராம் கரெக்டாக தான் ஒர்க் பண்ணுது, கரெக்டாக தான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம், ஓகே? ஸோ இதுதான் வந்து ஒரு லீப் இயராக இல்லையா நம்மளுக்கு கொடுத்துருக்க கிவன் இன்புட் இயர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரோக்ராம். ஸோ
இதுதான் வந்து நெஸ்டட் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ், நெஸ்டட் எஃப்கான கான்செப்ட். ஸோ அதை அப்ளை பண்ண மாதிரி ஒரு ப்ரோக்ராமையும் வந்து நம்ம பார்த்துப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் கூட வச்சு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் வந்து நம்ம வந்து ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் ஆப்பை வந்து பண்ண போகிறோம், ஓகே? ஸோ அது வந்து நம்பர்ஸ் இன்புட்டாக வாங்க போகுது, அப்புறம் என்ன சிம்பிள் என்ன கால்குலேஷன் பண்ணணுங்கிறத யூஸ் இன்புட்டாக வாங்க போகுது, வாங்கி அவங்க கேட்ட அந்த ஆப்ரேஷனை செஞ்சு நம்மளுக்கு அவுட்புட்டை வந்து பிரிண்ட் பண்ண போகுது, ஓகே? ஸோ இதுக்கான ப்ரோக்ராமை வந்து எழுதிட்டு நம்ம அடுத்த எபிசோடில் வந்து பார்க்கலாம். அண்ட் தென் பை பை.